மற்ற ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து லூஸ் சர்ஃபேஸ் மெட்டீரியல் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸும் ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸ் ரெண்டுமே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் வந்து கொடுக்கறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு தேவையானது தான் வந்து சாயில். அதே மாதிரி சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா மண் தான் கொடுக்குது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா சாயில் அப்படின்றது வந்து அதோடைய கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட மாறும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து எப்படிலாம் இது பண்ணுவோம் அப்படின்னா பல்க் டென்சிட்டின்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா சாயில் கம்பாக்ஷனோட இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா ட்ரை வெயிட் ஆஃப் சாயில் அதோட வால்யூமோல டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் வந்து பல்க் டென்சிட்டி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்குது, அதே மாதிரி அந்த சாயில் வந்து ஃபோர்ஸ் அது நடுவில் இருக்க ஃபோர்ஸ், அதே மாதிரி அது எப்படி வந்து டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்லுவாங்க. சாயில் கண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா கலரு, டெக்ஸ்சரு, ஸ்ட்ரக்சரு, பொரோசிட்டி, டென்சிட்டி, கன்சிஸ்டன்ஸு, அக்ரிகேட் ஸ்டெபிலிட்டி, டெம்பரேச்சர் இதெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன், எரோஷன், நியூட்ரியன்ட் சைக்ளிங், பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெர்மியபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. சாயில் பெர்மியபிலிட்டி அப்படின்ற என்ன சொல்லுவோம்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சாயில் டு டிரான்ஸ்மிட் வாட்டர் அண்ட் ஏர், அதாவது வந்து அந்த வாட்டர் டிரான்ஸ்மிட் காற்றையும் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது வந்து பெர்மியபிலிட்டி. இப்போ வந்து நம்ம பெர்மியபிள் ஏர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுலலாம் கெமிக்கல் கெமிஸ்ட்ரியில் சொல்லுவோம் பெர்மியபிள் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எப்படி வந்து அது ஊடுருவி போகிறது அதுதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பெர்மியபிலிட்டி வந்து எதுக்குன்னா ஃபிஷ் கல்ச்சர், ஃபிஷ் வளர்க்குற போது மீன் வளர்ப்பில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்ட் வந்து இம்பெர்மியபிள் சாயிலில் பில்ட் பண்ணி சப்போஸ் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா லிட்டில் வாட்டர் வந்து லாஸ் பண்ணும், அதாவது கசிவு மூலமாக. ஸோ பெர்மியபிள் சாயில் நிறைய இருக்கும்போது என்னும்போது கசிவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாயில் வந்து என்ன அதை பற்றினா தின் லேயர் ஆஃப் மெட்டீரியல் கவரிங் எர்த் சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் மேலே இருக்கு எர்த் சர்ஃபேஸ் மேலே ஒரு லேயர் தான் வந்து சாயில்னு சொல்லுவோம், மணல் மண். அப்போ அது அது வந்து என்னென்னா ராக்ஸ் வந்து வெதரிங் மூலமாக வந்து பல ஆண்டுகளாக இருக்கிறது ஃபார்மேஷன் ஆகிறதான் இது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா மினரல் பார்ட்டிகல்ஸ், ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸ், ஏர், வாட்டர், லிவிங் ஆர்கானிசம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாக இன்ட்ராக்ட் ஆகும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த லேண்ட் வந்து அந்த சாயில் லிவிங் திங்ஸ் வந்து அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே உயிர் வாழும், அதோடய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அது இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாண்டு டைப்பு, சில்ட்டு, கிளே, லூம் இந்த நாலு வகையான சாயில் இருக்குது. இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் வந்து அந்த பிளாக் சாயில், அலுவலர் சாயில், அது வந்து அது வேறு வேறு இது. அப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், மினரல், சாயில், ஆர்கானிக் மேட்டர், லிவிங் ஆர்கானிசம், கேஸ், வாட்டர் இதெல்லாம் இருக்கும். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா அதை டெக்ஸ்டர்னு சொல்கிறோம். அப்போ மினரலாஜி ஆஃப் சாயில் வந்து டிவர்ஸ், நிறைய டிவர்சிஃபிகேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன மெயின் டைப்ஸ் சாயில் டைப்னா கிளே சாயில், சில்டி, பீட்டி, சாக்கி, லூமி இது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து ஏன் சாயில் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரூட்டை வந்து பிடிச்சி வச்சுக்கும், ஹோல் நியூட்ரியன்ஸும் வாட்டரையும் ஹோல்ட் பண்ணுறதுக்கான விஷயம் தான் அது. அப்போ அர்த் வம்ஸ் டெர்மைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மைக்ரோஸ்கோப்பிக்கு அனிமல்ஸ்ன்றது வந்து அதை வந்து டீகம்போஸ் பண்ணும், ஆர்கானிக் தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இருக்கும். அப்போ எர்த் ஈகோசிஸ்டம்க்கு கண்டிப்பாக சாயில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு, சாயில் இல்லாமல் நம்ம வந்து ஹியூமன் வந்து எக்ஸிஸ்டே ஆக முடியாது. அப்போ சாயில்ன்றது வந்து ஒரு ப்ராக்கன் ராக்கு டிகேஎன் பிளான்ஸால் ஆனது தான். நம்ம வந்து ஜென்ரலாக வந்து என்டி சால்ஸ்ன்றது வந்து சாயிலில் வந்து நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் இருந்தது இந்த மாதிரி என்டி சால்ஸ்ன்ற சாயில் தான். சாயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தது தான். வேறு என்ன சாயிலில் வந்து சாண்டு, சில்ட்டு, கிளே இதெல்லாம் வந்து இருக்கிறது. கிளேன்றது வந்து ஒரு களிமண் அந்த மாதிரியான இது தான் அது. அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரு 12 சாயில் ஆர்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அல்ஃபி சால்ஸ்ன்றது வந்து எங்கன்னா லேட் டெவோனியன் அந்த காலத்தில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபர்டிலிட்டிக்காக ஓல்டஸ்ட் ஃபாரஸ்ட் சாயில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வெதர்ட் ஆக்சி சோல்ஸ்ன்றாங்க. அது அந்த கான்ட்ராஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மிடில் பெர்மியனுக்கு இந்த மாதிரியான மண்ணுக்கு இருக்கும். ஃபாசில் அல்சி சோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கார்போனிஃபிரஸ், அதே மாதிரி எல்லா பீரியட்ஸும் வந்து இயோசின்ன்ற பீரியட் வரைக்கும் அது இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போ சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, வெதரிங் மூலமாக ஃபார்ம் ஆகுது ப்ராசஸ். அதில் வந்துன்னா விண்டு, வாட்டர், கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வர ஆக்ஷன்ஸ், அது என்னென்னா அந்த பாறை மேலே பட்டு வெதரிங்கிறது வந்து பிரேக்ஸ் டவுன் வந்து லார்ஜ் பார்ட்டிக்கு ராக்ஸ் வந்து ஸ்மாலர் பீசஸாக உடைக்கிறது தான் வெதரிங்னு சொல்கிறோம். அப்போ
டீகேயிங் த பிளான்ஸ் அண்ட் அனிமல் பார்ட்ஸு, அப்போ அதோடு மிக்ஸ் ஆகி அது வந்து ஒரு நல்ல வளமான இதுவாக இருக்கும். எப்படி சாயிலெலாம் மேனேஜ் பண்ணலான்னு, ஏர்த்தி ஹெல்தி சாயில் ஃபிக்ஸ் த வேர்ல்டு. அப்போ சாயிலுன்றது வந்து நேச்சுரல் கேஸ் மாதிரி ஃபைனட் சோர்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ சாயில் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சாலும் மிஜிடேட் ஆகும், மிட்டிகேட் ஆகும். அப்போ சாயில் வந்து அலைவ், லீவிங் இட்ஸ் லைஃப், அதாவது வந்து அது வந்து சுழற்சி சுழற்சி பண்ணுறப்ப வந்து அது அதுக்குன்ற ஒரு உயிருக்கு தன்மை இருக்கும். இன்வெஸ்டிங் அதாவது பார்த்திங்கன்னா சாயில் மேனேஜ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக் என்விரான்மெண்டல் சென்ஸ் மூலமாக நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த மண்ணை வளமாக வச்சுக்க பார்க்கணும். அப்போ வந்து பிளாக் சாயில் அப்படின்றது வந்து அது ஒரு வகையான சாயில், அது வந்து மினரல் சாயில்ஸ், அதில் வந்து பிளாக் சர்ஃபேஸ் ஆரிஜின் இருக்கும். அது வந்து ஆர்கானிக் கார்பன் வந்து நிறைய இருக்கும். 25 சென்டிமீட்டர் டீப்பாக போனால் அட்லீஸ்ட் அது வரைக்குமாவது அந்த சென்டிமீட்டர் வரைக்குமாவது அந்த அந்த கலர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ கிளே சாயில்ஸுன்னு வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சாயில். ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்ல தோன்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். சாயில் கம்பாக்ஷனும் கிராக்கிங்கும் வந்து ரொம்ப கிளே சாயிலில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க களிமண் வகை. அப்போ என்னென்ன ஃபார்மேஷன் நடக்கும், அடிஷன், லாஸ், டிரான்ஸ்ஃபார்மேஷன், டிரான்ஸ்லொகேஷன், இந்த நாலு ப்ராசஸ்லையும் சாயில் ஃபார்மேஷனில் நடக்கும். அப்போ சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து ரெகோலித்தில் வந்து ரெண்டு காம்பனன்ஸ் இருக்குது, சோலம் சாப்ரலைட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்டைல் லேண்ட் அப்படின்றது வந்து லேண்டோ சாயிலோ ஃபர்டைல்னால் அது வந்து நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராங் ஹெல்த்தி பிளான்ஸை வளர்க்க முடியும் அப்படின்னா அது ஃபர்டைல் லேண்ட், விளை நிலம்னு சொல்லுவோம் அதுதான். அப்போ இன்ஃபர்டைல் அப்படின்னும் போது என்ன, சாயில் இன்ஃபர்டைல், லேக் ஆஃப் குவாலிட்டிஸ் வந்து தன்மை, மண்ணோட தன்மை போயிடுச்சு அப்படின்னா அதுக்கான நியூட்ரியன்ட் எலமெண்ட்ஸ் இல்லை, காம்போனன்ஸ் இல்லை, ப்ராப்பராக வந்து நம்மளால் வளர்க்க முடியல, செடியை வளர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் வந்து பிரச்சனை. இது ஏன் அப்படின்னா அதில் வந்து டீகாம்போசிங் ஆர்கானிக் மைக்ரோ ஆர்கனிசம் எதுவுமே இருக்காது. உரம் இட்டாலும் அதில் வந்து பெருசாக இருக்காது. உரமிட்டால் அதை இன்னும் நிறைய நம்ம ப்ராசஸ் பண்ணால் தான் வந்து அதை வந்து அந்த செடியை நட்டு வளர்க்க முடியும். அப்போ வந்து அதில் நியூட்ரியன்ஸ் இல்லாமல் அந்த பைண்டிங் குவாலிட்டிஸ் மண்ணுக்கான தன்மை எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. அப்போ அதில்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது. அப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அடிகட்டு மினரல்ஸ், போரான், குளோரின், கோபால்ட்டு, காப்பர், ஐயன், மேங்கனீஸு, மெக்னீஷியம், வாலிப்டனம், சல்ஃபர், ஜிங்க், இதெல்லாம் வந்து ஃபர்டைல் சாயிலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பேசிக் பிளான் நரிஷ்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது தான் அது. எந்த ஃபர்டிலைசர்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. நைட்ரஜன் ஃபர்டிலைசர் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் ஃபர்டிலைசர், பொட்டாசியம் ஃபர்டிலைசர் ஃபார்ம்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ சாயில் ஃபர்டிலைசர் அப்படின்னா நேச்சுரல் இல்லை ஆர்டிஃபிஷியல் வந்து அந்த கெமிக்கல் எலமெண்ட்ஸ் வந்து அந்த பிளான்ட்டோட ப்ரொடக்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்ணும், அதோட வளர்ச்சி, அதுக்காக தான் உரமுன்றது சொல்கிறது தான் ஃபர்டிலைசர். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்டைல் சாயிலுக்கும் ஃபர்டைல் சாயிலும் இன்னும் அதிகமாக இது பண்ணுறது. சாயில் ஃபர்டிலிட்டி எப்படி இன் பண்ணலாம், லெகுமினஸ் க்ராப்ஸ், இப்போ பீன்ஸ் இந்த மாதிரி லெகுமினஸ் க்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை நட்டு அதை வந்து அட்மாஸ்பியர்க்கு நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறோம். அதில் இருக்கிற பாக்டீரியா, அசிட்டோ பாக்டீரியா அந்த மாதிரியான நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இருக்குது. அப்போ அது வந்து என்னென்னா கமர்ஷியல் நைட்ரஜன் ஃபிக்ஸரை வந்து ரெடியூஸ் பண்ணி சாயில் ஃபர்டிலிட்டியை நம்ம உரமாக போடாமல் அந்த மாதிரி செடியை நடும்போது அது அதோடய மண்ணை வந்து வளத்தை மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க.